வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஊரில் சாரதா அனாமிகா அப்படின்னு மாமியார் மருமக இருந்தாங்க. இந்த மாமியார் மருமக மாதிரி ராட்சசிங்க அந்த ஊரில் யாருமே கிடையாது. இவங்கள பற்றி அந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அவங்க வீட்டு பக்கம் கூட யாரும் போக மாட்டாங்க. ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாமியாரும் மருமகளும் காசை எப்படியாவது கொள்ள அடிச்சிருவாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவ்வளோ பயம். ஒரு நாள் மருமக வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் மாமியார் மாட்டுக்கு நமஸ்காரம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு பெரியவர் வீட்டு வாசப்படியில் மாட்டை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஐயா பெரியவர், ஒரு நிமிஷம், உங்களை தான் மாட்டுக்கு நமஸ்காரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை இங்கே கூட்டிட்டு வாங்களே, உங்கள் மாட்டை இங்கே கூட்டிட்டு வரீங்களா? நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் அந்த கோமாதாக்கு பூஜை பண்ணிப்பேன். தயவு பண்ணி உங்கள் மாட்டை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க ஐயா. அப்படியே செய்கிறம்மா, கூட்டிட்டு வரேன். சாரதா அந்த மாட்டை கரெக்டாக மருமக கோலம் போட்ட இடத்துல நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு பூஜை பண்ணாங்க. அந்த மாடு அந்த கோலத்தில் சாணி போடுற அளவுக்கு பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த மாடு கோலத்து மேலே சாணியை போட்டுருச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அனாமிகா பயங்கர கோபத்தோடு வந்தா. ஐயோ ஐயோ ஐயோ, என் கோலம் மொத்தமும் கலைஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? வேணுன்ட்டு தானே என் கோலத்து மேலே இந்த சாணியை போட வச்சேன். இங்கே பாரடி அம்மா, உன் கோலம் எப்படி இருந்தால் அதை பற்றி எனக்கு என்ன? நான் கோமாதாக்கு பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் இப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது உன் கோலத்து மேலே சாணியை போட்டுருச்சு. இதுக்கு என்ன குத்தம் சொன்னால் எப்படிடி அம்மா? நானா போய் அது காதலை சொன்னேன் அங்கே சாணியை போடுன்னு? இதுக்கு போய் நீ என்ன பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோலத்தை போட்டேன். அந்த கோலம் போடுறதுக்கு எனக்கு 100 ரூபாய் செலவாச்சு. இப்போ அந்த கோலம் முழுக்க கலைஞ்சு போச்சு. அந்த காசும் தேவையில்லாமல் போயிடுச்சுல. என் கஷ்டத்தை எங்கன்னு போய் சொல்லிக்க? நான் என்ன பண்ணுவேன் கடவுளே கடவுளே, என் கோலம் இந்த மாதிரி கலைஞ்சு போச்சு. சாரதாவும் அனாமிக்காவும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்து இந்த மாதிரி நீதி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறத அந்த பெரியவர் பார்த்துட்டு இருந்தார். வேற வழி இல்லாமல் அனாமிகா கிட்ட 100 ரூபாவை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. காசு வந்ததுக்கப்புறமா அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. பார்த்தீங்களா அத்தை, அவன்கிட்ட இருந்து காசை எப்படி வசூல் பண்ணேன்னு? அட, அது மொத்தமும் உனக்கு கிடையாதுடி, அதில் பாதி என்னோடது. கொடுக்குற அத்தை, இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற வேலையெல்லாம் பண்ணி காசு சம்பாதிச்சா அதில் கிக்கே இல்லை அத்தை. ஆமாண்டி அம்மா மருமகளே, நாம் ஏதாவது பெருசாக பிளான் பண்ணணும். அப்போ தான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும், நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி நினச்சிக்கிட்ட மாமியாரும் மருமகளும் மறுபடியும் தங்களோட வலையில் யார் சிக்குவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளே பக்கத்து விட்டு பாரிஜாதம் வீட்டுக்கு வந்தா. பாரிஜாதம் அந்த ஊருக்கு புது மருமக. அதனால தான் சாரதா அனாமிகாவை பற்றி பெருசாக அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. அக்கா அக்கா, வீட்டுக்கு வந்தனே தவிர இது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை. அதுக்கு தான் வந்தேங்க்கா. எங்கள் வீட்டில் குழம்பு தீர்ந்துருச்சு, கொஞ்சம் குழம்பு தரீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைக்கா, அதுக்கு தான் கேட்டேன். அட, இவ என்ன, இவ என்னை இவ்வளோ பாசமாக கூப்பிட்றா. இவ சாப்பிட்றதுக்காக குழம்பு கேட்குறான். சரி, ஏதோ வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் தரலாம், அதுக்கப்புறமா அவ இஷ்டம். இப்படி அனாமிகாவும் பாரிஜாத்தமும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே சாரதா வந்தாங்க. அட, என்னம்மா நீ, வெறும் குழம்பு மட்டும் போதுமா? இங்கேயே சாப்பிட்டுட்டு போமா? நான் தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன், நீ போய் குழம்பு எடுத்துருவாம்மா அனாமிகா. அப்படி அனாமிகா வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் குழம்பு கொண்டு வரா. சாரதா ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டாங்க. அக்கா, இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு, வாசனையே ஆள தூக்குதே. என்னதான் சொன்னாலும் இந்த குழம்பு செஞ்சது நீ தானக்கா, இந்த குழம்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்படி பாரிஜாதம் அந்த குழம்பு போட்டு சாப்பாடு சாப்பிட்டா. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பாரிஜாதத்துக்கு வாமிட் வந்துச்சு. சாப்பிட்டது மொத்தமும் வாந்தி எடுத்துட்டா. பாரிஜாதத்தை பார்த்து சாரதா நடிக்க ஆரம்பிச்சாங்க. சி, இது என்ன குழம்பு? இது கெட்டுப்போன குழம்பு எடுத்துட்டு வந்து எனக்கு போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது, வாமிட் வருது. இவளுக்கு குழம்பு கொடுக்க இஷ்டம் இல்லை போல இருக்கு, அதனால தான் கெட்டுப்போன குழம்பா கொடுத்தா. சிச்சி, உன்னால தான் ஊர்ல இருக்கவங்களாம் நம்மளை திட்டுறாங்க. என்ன அத்தை, உங்களுள்ள என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கல போல இருக்கே. எல்லாரும் என்னை புகழ்ந்தா உனக்கு பிடிக்காத. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த குழம்பு வச்சேன். அடிப்பாவி அடிப்பாவி, அவ்வளோ பருப்பு உப்பு காய்கறிகள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டியடி. அதுக்கு எவ்வளோ காசு செலவாச்சுன்னு உனக்கு தெரியுமா? இப்படி குழம்ப வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பாரிஜாதத்தையும் சேர்த்து இம்சை பண்ணியிருக்கேன். காசை வேஸ்ட் பண்ணிட்டேன்லடி, திருட்டு கழுத. இது ஏன் இஷ்டம்டி? உன் காசு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லு, உன் மூஞ்சிலேயே விட்டறிற. எனக்கு எதுக்குடி உன் காசு? இந்த குழம்பு மொத்தத்துக்கும் 1000 ரூபாய் செலவு பண்ண, என்ன காசு கேட்குறேன்னு பார்க்குறியா? கொடுத்துறி பார்க்கலாம்.
இங்கே பாரு பாரிஜாதம், உன்னால் எங்கள் மாமியார் என்னை எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. இப்போ என்கிட்ட கையில் காசே இல்லை, நீ வந்து எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை பண்ணிட்ட, உன்னால் தான் எங்கள் அத்தை என்னை திட்டுறாங்க. நான் இனி ஏதோ ஆரோ குளமோ பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனால் எல்லாருக்கிட்டேயும் நான் போகும்போது உன் பேர் சொல்லிட்டு தான் போவேன். அனாமிகா சொன்னது எல்லாத்தையும் கேட்டு பாரிஜாதம் ஒன்றும் புரியாமல் நிற்கிறான். இது என்ன தலைவலிடா சாமின்னு நினச்சிக்கிட்டு தான் கிட்டே இருந்த 1000 ரூபாவை கொண்டு வந்து கொடுத்துட்டா. இனி உயிரோடு இருந்தால் அந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கப கப கபன்னு போய்ட்றா. பாரிஜாதம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்படி அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் காசை வசூல் பண்ணிக்கிறாங்க மாமியாரும் மருமகளும். ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட காசு இல்லாமல் போனதுனால ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த ஊரில் இருக்க ஜனம் ஒவ்வொருத்தரும் வந்து சாரதாவையும் அனாமிக்காவும் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உடம்பு பார்த்துக்கோங்கக்கா, செலவை பற்றி கவலைப்படாதீங்க. இப்படி பாரிஜாதத்தோடு சேர்ந்து கொஞ்சம் ஊர் ஆளுங்களும் சேர்ந்து வந்து சாரதாவையும் அனாமிக்காவும் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. ஊர் ஜனங்களோட இந்த பாசத்தை பார்த்த இந்த திருட்டு மாமியார் மருமகளுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோன்னு தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. அத்தை, நாம் நிறைய தப்பு பண்ணிட்டோம் அத்தை, எல்லாரையும் மோசம் பண்ணி காசு வசூல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க தான் நம்மளை காப்பாத்தினாங்க அத்தை. ஆமாண்டி அம்மா, இனிமே நமக்கு அந்த திருட்டு புத்தியே வேணாம், திருட்டுத்தனமா சம்பாதிக்கிற காசும் வேணாம், ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். இப்படி நினச்சிக்கிட்டு அன்னையிலேருந்து மாமியாரும் மருமகளும் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. ரங்கராஜபுரத்துல சாரதா அனாமிகான்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. சாரதா பையன் ரமேஷ் ஒரு விபத்துல இறந்து போயிட்டான். அதே விபத்துல சாரதாவோட மருமக காலை இழந்து படுத்த படுக்கையா ஆயிட்டான். வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் சாரதாவே பாத்துக்கிட்டாங்க. சாரதாவோட கணவர் பிரசாத் குமாஸ்தாவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அனாமிகாவுக்கு சரணுங்கிற பையனும் லாவண்யாங்கிற பொண்ணும் இருக்கான். ரெண்டு பேரும் ஒரே குறும்பு பண்ணிட்டு இருப்பாங்க. தினந்தோறும் பேர பசங்களோட மல்லு கட்டவே முடியறதில்ல. இப்படி போய்கிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் பிரசாத் வந்து, ஏமா சாரதா, நான் ஆபீஸ்க்கு போறேன், டிஃபன கூட. ஒரு நிமிஷம் இருங்க, தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சன்ல சாப்பாடு கட்டி சாரதா அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடடடா, இப்படி வேக வேகமா வராதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையா வாமா. சரி சரி குடு, இந்தாங்க எடுத்துட்டு போங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச புளிக்கீரை வச்சிருக்கேன், யாருக்கும் கொடுக்காம சாப்பிடுங்க. அப்புறம் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஐயோ, இன்னும் என்ன வேணும் உனக்கு? சாரதா தன்னோட முந்தானையில முடிச்சு வச்சிருந்த முடிச்சு அவிழ்த்து அதுல இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து கணவனோட பாக்கெட்ல வச்சா. பிரசாதும் சந்தோஷப்பட்டாரு. ஆபீஸ்க்கு மத்தியில டீ குடிங்க, தலைவலி இல்லாம நல்லா இருக்கும்ல, அதை விட்டுட்டு அந்த பாழா போன சிகரெட்டை பிடிக்காதீங்க. இன்னும் சொல்லு, ஆபீஸ்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கூட சொல்லு. ஐயோ கடவுளே, நான் என்ன செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தானே, சரி சரி கிளம்புங்க அப்படின்னு கணவனை ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டாங்க சாரதா. பாட்டி, எனக்கு கார் வேணும், பாப்பாக்கு ஸ்பைடர் மேன் வேணும். நேத்து தானடா உங்க தாத்தா பொம்மை வாங்கி கொடுத்தாரு, அதுக்குள்ள பொம்மை கேட்டுட்டு நிக்கிறீங்க. ஆமா, எங்களுக்கு கொடுத்தீங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் தருவா, நாங்க எங்களோட கொடுத்தோம், அதனால எங்களுக்கு டெய்லி பொம்மை வேணும் பாட்டி. என்னடா பேசுறீங்க, நான் வாங்கி தரமாட்டேன், என்ன பண்ணுவீங்க, பைசா எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சரண் கிச்சனுக்கு ஓடி போய் சாரதா கடுகு டப்பால மறைச்சு வச்சிருக்க பணத்தை எடுக்க முயற்சி பண்ணான். சாரதா சரணை நிப்பாட்டினாங்க. வேணாண்டா, அந்த பைசாவை நான் தாத்தாக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்ல உன் தங்கச்சி பிறந்த நாள் வருதுல்ல, கொடுத்துருப்பா. பாட்டி, நான் ஒரு தடவை தொட்டுட்டேன்னா அது என்னோடதுதான் தெரியுமா? அடடே தம்பி, உனக்கு இப்ப என்ன வேணும், பொம்மை தானே வேணும், அதை நான் வாங்கி தரேன், அது கொடுத்துடுறா கண்ணா. சரி சரி எடுத்துக்கோ பாட்டி, ஆனா இந்த வீட்டுல நீ எங்க எங்க எப்படி எப்படி எல்லாம் பணம் மறைச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், பொம்மை வேணும் போது அதை எடுத்து வாங்கிப்பேன். ஐயோ கடவுளே, இந்த சின்ன வயசுல இவன் இவ்வளவு கேடியா இருக்கான், இவன் எப்ப மாற போறானோ, நீ தான் காப்பாத்தணும், இவனோட தாத்தா குணம் அப்படியே இவனுக்கு வந்திருக்கு. அந்த நேரத்துல அனாமிகா கத்துற சத்தம் கேட்டுச்சு. சாரதா மருமக கிட்ட போனாங்க, பக்கத்துல லாவண்யா நின்றுட்டு இருந்தா. என்னாச்சுமா, ஏன் இப்படி காத்துன? இங்க பாருங்க அத்தை, புது துணி வேணும்னு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. சின்ன பிள்ளைங்கல்லம்மா, அப்படிதான் எல்லாத்துக்கும் அடம் பிடிக்குங்க, நான் பாத்துக்கிறேன், இங்க வாமா லாவண்யா. பாட்டி, எனக்கு புது டிரெஸ் வாங்கி தருவீங்களா?
அடடே, உனக்குதான் பிறந்த நாள் வருது இல்லம்மா, தாத்தா உனக்காகவே புது ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வருவாரு. அம்மாவை தொல்லை பண்ண கூடாது, வா கிச்சன்ல பக்கோடா செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. சாரதா அப்படி சொன்ன உடனேயே பக்கோடா சாப்பிடறதுக்காக ஓடி வந்தா. மருமக அனாமிகா அழ ஆரம்பிச்சா. தனக்கு மட்டும் கால் சரியா இருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு எங்கேயாவது வேலை செஞ்சு தன்னோட குழந்தைங்களுக்காக விதவிதமா பொம்மைகள், விதவிதமா துணிகள் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. தன்னோட நிலைமைய பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. கவலைப்படாதம்மா, நீ என்ன நினைக்கிறன்னு தெரியும். எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, குமாஸ்தா உத்தியோகத்தையும் அவரால் பார்க்க முடியல. நல்லா யோசிச்சு ஒரு நிர்ணயம் எடுத்திருக்கேன், ஏதாவது வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும். அனாமிகா, நம்ம என்ன வியாபாரம் செய்யறது அத்த? நீ மட்டும் கொஞ்சம் உதவி செஞ்சேனா நம்ம சாதிக்கலாமா? இன்னைக்கு கஷ்டப்பட்டோனா நாளைக்கு பிரதிபலன் கிடைக்கும். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் பசங்க சேஃப்டியா இருக்கும், அதனாலதான் வியாபாரம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கேன். எனக்கு சமையல்ல சமோசா நல்லா செய்ய வரும்ல, நான் தினமும் வீட்டுல சமோசா செய்யறேன். நீ காய்கறி நறுக்கி கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நானும் அவரும் சமோசாவை எடுத்துட்டு போய் எல்லா கடையிலயும் சப்ளை பண்றோம். வர்ற பணத்தை பசங்க படிப்புக்காக சேர்த்து வைக்கலாமா? தேவையான பணத்தை மட்டும் எடுத்து செலவு பண்ணா போதும். என்ன மன்னிச்சிருங்க அத்த, அந்த விபத்துல மட்டும் என்னோட கால்கள் போகாம இருந்திருந்துச்சுன்னா நான் வேலை செஞ்சிருப்பேன், வேலை செஞ்சு உங்களுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா ஆகும். நாளையில இருந்து வியாபாரத்தை தொடங்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பிரசாத் கிட்ட கூட சொல்லி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. தினந்தோறும் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் சாரதா வீட்டுக்கு வந்து சமோசா செய்வாங்க. அதுக்கப்புறம் பிரசாதும் சாரதாவும் சேர்ந்து சமோசாவை எடுத்துட்டு போய் கடையில சப்ளை பண்ணாங்க. வியாபாரம் செஞ்சு கிடைச்ச பணத்தை மருமக கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த குழந்தைங்க கிட்ட சொல்லவே இல்லை. சமோசாவோட சுவை ரொம்ப நல்லா இருந்ததால அவங்க கிட்ட நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. ஒரு நாள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சமோசா சாப்பிட வந்ததுங்க. சரண் லாவண்யா கூட சமோசா விக்கிறவங்க கிட்ட வந்தாங்க. அந்த இடத்துல தன்னோட பாட்டி சாரதா சமோசா விக்கிறத பார்த்து ரொம்ப அவமானப்பட்டாங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் அவங்கள ஏளனமா பார்த்ததால அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் நடந்தது எல்லாம் அம்மா கிட்ட சொல்லி கவலைப்பட்டாங்க. எல்லாரும் எங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்கம்மா, பாட்டி எதுக்காக சமோசா விக்கிறாங்க, எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு கோபம் வருது, பாட்டிய திட்டலாம் போல இருக்கு. பசங்க இப்படி பேசினதை கேட்டதும் அனாமிகாக்கு பயங்கர கோபம் வந்தது. போதும், ரெண்டு பேரும் நிப்பாட்டுறீங்களா? நீங்க விளையாடுறதுக்கு உங்களுக்கு பொம்மைகள் வேணும், படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் வேணும், பர்த்டே கொண்டாடணும், பண்டிகைகளுக்கு புது ட்ரெஸ் வேணும், இன்னும் இன்னும் நிறைய வேணும். இதெல்லாம் உங்க அம்மா கொடுக்கறாளா? உங்க அம்மாவால நடக்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது சொல்லவா? உன் பாட்டியும் தாத்தாவும் கஷ்டப்படுறதுனால. உங்களுக்காக உங்க பாட்டி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனா நீங்க அவமானமா இருக்குங்கிறீங்க. அந்த நேரத்துல அங்க சாரதா வந்தாங்க. சாரதா வந்ததும் சரணும் லாவண்யாவும் அவங்கள ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்கடா, அழக்கூடாது. உன் பாட்டி இருக்கல, நீங்க அழவே கூடாது. நீங்க நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், அதுதான் எனக்கு நீங்க செய்யற நன்றி கடன்பா. சாரதா சொன்னதை ரெண்டு குழந்தைங்களும் சமத்தா கேட்டு சரின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு வளர்ந்து நல்ல உத்தியோகத்துல சேர்ந்தாங்க. பாட்டி அம்மாக்கு அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினாங்க.